ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். விழுத்திருக்கக்கூடிய கிருபை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் அவருடைய பாரங்களை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இது இப்பொழுது நாளைக்கு பாடப்போகிற பாட்டுகளை நாம் பாடப்போகிறோம். இது பாட்டு ப்ராக்டிஸ் மாத்திரமல்ல, இது ஆராதனை ப்ராக்டிஸ். நம்முடைய உள்ளங்கள் ஆண்டவரோடு சேர வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். கர்த்தாவே, நீ தந்ததான இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்ரம். உம்மை நோக்கி பாட, உம்முடைய சத்தத்தை கேட்க, உம்மை நோக்கி ஜெபிக்க, நீர் இந்த ராத்திரி நேரத்தை நீ தந்திருக்கிறீர். இப்படிப்பட்ட ராத்திரி நேரங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள அநேகரை நீர் கொண்டு வாரும், நீர் பேசும், நீர் நடத்தும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமே. கார் 309வது தெலுங்கு பாட்டு 309.
ஜலிச்சுட்டை ஆத்ம பலமும் பல
சரீரம் இப்பொழுது அற்பமான சரீரமா இருக்கிறது. நாரக்கூடிய சரீரம், வியாதிப்படக்கூடிய சரீரம், சாவுக்கேதுவான சரீரம். ஆனால் சீக்கிரமாக ஒரு இமை பொழுதில் அது சாகாத சரீரமாக, நாராத சரீரமாக, மகிமை உள்ள சரீரமாக மாறப்போகிறது. இதற்காகவே ஆண்டவரே, பூர்வ நாட்களில் நீர் இறங்கி வந்தது போல எங்கள் மத்தியில் இறங்கி வார். ஆகையால் இது நம்முடைய ஒரு தாகமாகவே இருக்க வேண்டும். எழுப்புதலை தாரும், பின்மாறி அபிஷேகத்தை ஊற்றும். ஆரம்பத்திலிருந்து அந்த அபிஷேகத்தை எனக்குள் புதுப்பியும் ஆண்டவரே. கர்த்தர் அந்த தாகத்தை நமக்கு தந்து அந்த தாகத்து நிமித்தம் ஜெபித்து ஜெபித்து அந்த பின்மாறி மழையை கர்த்தர் ஊற்றும் வரைக்கும் ஜெபித்து கொண்டே இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். Thank you.
இரண்டாம் சரணம். Thank you, Lord. We thank you, Jesus. We praise you. Oh, Rabau Shabakara Mankala Mana Mankara Sarabani Antuda. Naam ellarum Adamin Vamsathai Sernthavargal. Sila porutkalai urpatti seiyum bodhu adu marketla virpanai agadhu. Failure model endru solvargal. Adu pola ஆதாமினுடைய பாவத்து நிமித்தம் நாம் எல்லாரும் ஃபெயிலியர் மாடலாக மாறிவிட்டோம்.
ஒருவரும் பரலோகத்துக்கு போக முடியாது. எந்த பிறந்த எந்த மனுஷன் எந்த திறமைசாலி எந்த ஞானியாக இருந்தாலும் பரவாயில்லை, பரலோகத்துக்கு போக முடியாது. ஆகையால் நமக்கு ஒரு இரட்சகர் பிறந்தார், அவர்தான் இயேசு. அவர் எனக்குள் பெருகும் பொழுது, நான் சிறுகும் பொழுது, நான் சாகும்போது அவருடைய ஜீவன் எனக்குள் வெளிப்படும் பொழுது அங்கேதான் என்னுடைய சக்சஸ், அங்கேதான் வெற்றி. ஆகையால் என்னால் முடியாத ஆண்டவரை நான் சரண்டர் பண்ணுகிறேன் என்று சொல்லுவதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய ஜெயமே அடங்கியிருக்கிறது. அதுதான் நம்ம இப்பொழுது பாடுகிறோம், நான் சிறுக வேண்டும் அவர் பெருக வேண்டும். ஆகையால் இந்த கூடாரமாகி இந்த தேகம் என்ன அழிந்து போனாலும் பரவாயில்லை, பரலோகத்தில் எனக்கு ஒரு மகிமையான சரீரத்தை தேவன் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை என்ஜாய் பண்ணுகிறீர்கள்? ஒரு காலத்தில் நான் என் வாழ்க்கை, என் சரீரம், என் பணம், என் அழகு என்றெல்லாம் பாராட்டி கொண்டிருந்தோம். ஆனால் அது சரியில்லை என்று அறிந்த பிறகு ஞானஸ்நானம் எடுத்தோம். அந்த ஞானஸ்நானத்தில் நான் சிறுக வேண்டும், நான் சாக வேண்டும், அவர் பெருக வேண்டும், அவர் பூர்ணம் அடைய வேண்டும். அதுதான் நம்முடைய வெற்றி, அங்கேதான் நம்முடைய ரகசியம், அங்கேதான் உண்மையாகவே நம்முடைய சார், நம்முடைய நித்திய ஜீவன் வெளிப்படுகிறது. ஆகையால் நான் சாக வேண்டும், அவர் எனக்குள் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த நேரத்தில் கரங்களை உயர்த்துவோமாக. இயேசுவின் நாமம் மாத்திரம் உயர்த்தப்படட்டும், என் பெயர் ஒழிந்து போகட்டும், என்னுடைய புகழ் ஒழிந்து போகட்டும், என் நாமம் மறைந்து போகட்டும், என் வாழ்க்கையில் இயேசு நாமம் மாத்திரம் உயர்த்தப்படட்டும். அல்லேலூயா. கூடாரமாய பவனம் அழிஞ்சாலும் நான் சிறுக வேண்டும் அவர் பெருக வேண்டும், அது ஒரு காலத்தில் நம்மால் சொல்ல முடியாத ஒரு காரியம். ஆனால் இப்பொழுதே நீங்கள் பாடும்பொழுதே எனக்கு தெரியுது நீங்கள் அதை என்ஜாய் பண்ணுறீங்க. நான் சிறுக வேண்டும், நான் மறைய வேண்டும், நான் குறைய வேண்டும், அவர் பெருக வேண்டும், அவர் மகிமைப்பட வேண்டும். ஏனென்றால் நமக்குள்ள மேன்மை பாராட்ட என்ன இருக்கு? நாற்றமும் பாவமும் கேடு கெட்ட அவலட்சணமான சுபாவங்கள் தான் இருக்கிறது. ஆனால் அவரோ தவறு செய்யாதவர், பூர்ண அழகுள்ளவர். அவர் நமக்குள் வெளிப்படும் பொழுது நாம் நாம் அழகாய் மாறுகிறோம் இல்லையா. ஆகையால் அந்த மறைந்திருக்கிற அந்த ரகசியத்தை நான் பின்வாங்கி இயேசுவை முன்னாடி வைத்து எப்பொழுதும் அவரே உயர்த்துகிறதான அந்த தன்மைகள் நமக்குள் பெருக வேண்டும். ஒருவேளை மற்றவர்கள் நம்மை நிந்திக்கலாம், பைத்தியம், லூசு, நாய், பேய் எல்லாம் சொல்லலாம். அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்ட். ஏனென்றால் அவங்க சொல்கிற பேரெல்லாம் சின்ன பேர் தான். நம்ம அதை விட மோசமான, நான் நாயை விட மோசமானவன். அவர்கள் சொல்லுகிற சிறிய காரியம் அதை நாம் நன்றாய் உணர்ந்தால் நமக்கு கோபமே வராது. என்னை எப்படி சொல்லலாம் அப்படின்னா நான் சிறுகளைன்னு அர்த்தம், எனக்கு இல்லை இன்னும் சுயம் இருக்குது, நான்
அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். வேண்டாம், சிங்காசனம் நம்முடைய ஆண்டவருக்குரியது, நம்முடைய இயேசுக்குரியது. அவர் தான் உரிமையாளர். கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன், உரிமைக்காரர் வரும் வரைக்கும் அது அப்படி நடக்கும். அந்த வசனத்தை வாசிங்க, எசேக்கியேல் 21:27. அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன், உரிமைக்காரனானவர் வரும் மட்டும் அது இல்லாதிருக்கும், அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அதனுடைய அர்த்தம் எப்படி இருக்குதோ, நம்முடைய இருதயம் தான் அந்த சிங்காசனத்தினுடைய ஸ்தலம். ஆண்ட சொன்ன கவிழ்ப்பேன், நாம் அவர் கவிழ்த்து போடுவதற்கு முன்பாக நாமே எழும்பி கொடுத்துடணும் இடத்தவருக்கு. ஆண்டவரே நீ தான் ராஜா, என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் என் லைஃபை நீர் தான் நடத்த வேண்டும். என்ன சொல்லுகிறீர்கள் அப்படி நடக்கும். நான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது செஸ் பிளேயர் விஸ்வநாதன் ஆனந்த், அவர் வந்து நான் படித்த அதே காலேஜ்லாம் படிச்சுட்டு இருந்தோம். 24 பாய்ஸோடு அவர் விளையாடி எல்லாரையும் ஜெயிச்சிட்டாங்க. நின்று சுற்றி சுற்றி செஸ் விளையாடி ஜெயிச்சிட்டேன் எல்லாரையும். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சிங்காசனத்தை அவருடைய கையில் கொடுத்தா எத்தனை பேருடைய சிங்காசனம் அவர் உட்கார்ந்தாலும் அவர் ஜெயமாக நடத்துவார். எந்த பிசாசும் அவருக்கு முன்னாடி நிற்க முடியாது, ஒரு தவறும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது அவர் உரிமையை எடுத்தால். ஆகையால் நாம் எல்லாரும் நாளைக்கு பாடும்போது நான் குறைய வேண்டும் அவர் பெருக வேண்டும், உண்மையாகவே இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் அதை பாடி அவர் எல்லாருடைய சிங்காசனத்தில் காலை ஆராதனையின் போது உட்கார்ந்து நம்மை அவர் நடத்த வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். 327 தமிழ் பாட்டு 327. அந்த
காட்டுதற்காய்
பார்த்ததினால் உம்மை சேரிப்போம் நேத்தியனே தியமார் சிதம்பரமுனை காத்ததினால் உம்மை சேரிப்போம் நேத்தியனே தியமார் அற்பரி போடு ஸ்தோத்தரிப்போம் அன்பரை உள்ளம் கவிந்தே அற்பரி போடு ஸ்தோத்தரிப்போம் அன்பரை உள்ளம் கவிந்தே அளவில்லாத ஜீவனை அளித்தே அளவில்லாத ஜீவனை அளித்தே அற்புத ஜெயம் நிதே அல்லேலூயா துதி கன மகிமை அல்லேலூயா துதி கன மகிமையும் நாமத்திற்கே அளவில்லாத அளவில்லாத ஜீவனை அளித்தே அளவில்லாத Lord, we worship you, how great, how great, how great, how majestic is our Savior. Lord, we worship you, Lord, we worship you, Lord, we worship you, Jesus. Ina manka santirankara mantiraya satla. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதரும் அப்போ மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதரும் அப்போ என்னது மாவும் ஒன்றுகம் காணவே என்னது மாவும் ஒன்றுகம் காணவே வந்திட்டு தாத்திருவே வாஞ்சிகள் தீர்த்தவராய் நினைந்தே என் வாஞ்சிகள் தீர்ப்பவராய் நினைந்தே மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதரும் அப்போ மானானது நீரோடைகளை கதரும் அப்போ என்னது மாவும் ஒன்றுகம் காணவே என்னது மாவும் ஒன்றுகம் காணவே Jesus, we love you, Jesus, we love you. ஒரு காலத்தில் இந்த தேவன் யார் என்று அறியாமல் இருந்தோம். விழுந்து போன தூதர்கள் தான் தேவர்கள் நினைத்து அந்த தூதர்கள் நம்மை ஏமாற்றி கொண்டு தான் தேவன் என்று காட்டிக் கொண்டிருந்தது. நாம் அதை கும்பிட்டு கொண்டிருந்தோம்.
ஆனால் ஒரு நாள் நம்முடைய இருளை இந்த ஆண்டவர் மாற்றி போட்டார். ஒன்றான மெய் தேவனாகி அவரையும் அவரை அவர் அனுப்பின நித்திய குமாரனை அறிகிறதான நித்திய ஜீவனை அடைய கர்த்தர் நமக்கு உதவி செய்தது. எவ்வளவு பாக்கியசாலிகள். இன்றைக்கு நம்முடைய தேவன் பல தேவர்களில் ஒருவர் அல்ல, அவர் ஒருவரே தேவன். அவரே உலகத்தின் ஒளியா இருக்கிறார். இந்த ஒளி அண்டை வர கர்த்தர் நமக்கு இந்த ரட்சிப்பின் பாக்கியத்தை தந்திருக்கிறார். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல நம்முடைய ஆத்மா நம்முடைய ஆண்டவருக்காக கதறுகிறது. நன்றி அப்பா, நேசரே, உயிரே, எங்கள் ஆண்டவரே, இயேசுப்பா, thank you Lord, we thank you Jesus, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, thank you Lord, we thank you Lord, we thank you Jesus, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, thank you Lord, புதரபௌஷமகரமங்கதிதங்கரசரமணியா, ஆ ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஜீசஸ், thank you Jesus, we thank you Jesus, Jesus, thank you Lord, Jesus, thank you Lord, Jesus, 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 praise, Father, we love you, we praise you, Jesus. Jesus, we praise you, Jesus. இந்த ரோட்டில் இருக்கிறதான பேனர்ஸை பார்த்து அரசியல்வாதிகளுக்கு கொடுக்கிறதான பேரை, மக்கள் கொடுக்கிற பேரை பார்த்தால், தர்மத்தாயே, இதய தெய்வமே, ஐயோ, இதெல்லாம் நம்முடைய ஆண்டவருக்கு செலுத்த வேண்டியதான பேர் தானே. அவர் ஒருவர் தானே அப்படிப்பட்டவர். மற்றவர்கள் மனுஷர்கள், நம்ப முடியாத நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்பக்கூடியவர். நம்ம உயிரே அவருடைய கையில் வைக்கலாம். அவரிடத்தில் ஒப்புவித்ததை அன்னால் வரைக்கும் காக்கவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவர் கைவிட மாட்டார். பிளேஸ் யுவர் ஹேண்ட் இன் த நெயில்ஸ் காட் ஹேண்ட், ஆணி பாய்ச்சப்பட்ட அந்த கரத்தில் உன் கையை வை, அவர் உன் கையே விட மாட்டார். பிடித்த கை இன்னால் வரைக்கும் பிடித்தது, இனிமேலும் அவர் பிடிப்பார். அவருடைய கிருப்பு பயங்கரமானது. எந்த பிசாசுடைய கையில் நம்மை ஒப்படைக்க மாட்டார். எல்லாவற்றுக்கும் மேலானவர், எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்தவர், எல்லா நாமங்களுக்கும் மேலானவர். அவர்தான் ஆராதனைக்கு பாத்திரராக, நம்முடைய பாட்டுக்கு பாத்திரராக, நம்முடைய துதிகளுக்கு பாத்திரராக. அவருக்காக ஏங்கி தவிக்க வேண்டும் நம்முடைய உள்ளமானது. அந்நியர்களாய் இருந்தோம், இப்பொழுது அவருடைய பிள்ளைகளாய் நாங்கள் மாற்றப்பட்டிருக்கிறோம். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதருமப்போ, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதருமப்போ, என்னாத்து மாவும் பொன்முகம் காணவே, என்னாத்து மாவும் பொன்முகம் காணவே, மனேலுமேந்த பூவிலும் நீர் என் பாஞ்சைகள் தீசவராய் நினைந்தே, மனேலுமேந்த பூவிலும் நீர் என் பாஞ்சைகள் தீசவராய் நினைந்தே, என்னாத்து
தராகில மர சக்வ ரம்ஹந்தர கலமா பேர்கல ரமதினா ஸ்வந்தர கலமங்கரமானி ஆந்திரே ஏரியல பவ் சபங்கரமானி ஆந்திரே. Thank you Lord, thank you Jesus, thank you Jesus, stotram Yeshua, stotram Yeshua, stotram Yeshua, stotram Yeshua. Thank you, Lord. We thank you, Jesus. We praise, we praise you. Oh, Ramanka Shabanka Ramani unto the Sira Bagalabani unto the. Thank you, Lord. We thank you, Jesus. Thank you, Jesus. Apostotram, Stotram, yes, we. கொஞ்ச நேரம் அபிஷேகத்துக்கு இடம் கொடுப்போம். கொஞ்ச நேரம் ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளட்டும். இந்த ராத்திரி நேரத்தில் சில முக்கியமான காரியங்களுக்கு ஜெபிக்க போகிறோம். ஆவியானவர் நம்முடைய பலவீனங்கள் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய தூக்க மயக்கம் அகன்று போகட்டும். விழுத்திருந்து முழங்கால நின்று கர்த்தரை நோக்கி கூப்பிட கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. இப்பொழுது இறங்கிக் கொண்டிருக்கிற அபிஷேகத்தில் தேவ சத்தம் மறைந்திருக்கிறது, தரிசனங்கள் மறைந்திருக்கிறது, அந்தகாரத்தை துரத்தக்கூடிய அதிகாரம் மறைந்திருக்கிறது, சபைக்கு தேவையான தேவ ஆலோசனை மறைந்திருக்கிறது. ஆகையால் இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்ளுகிற இந்த அபிஷேகத்தின் மூலமாக கர்த்தருடைய ஆலோசனை வெளிப்பட போகிறது. இது சாதாரண ஜபம் அல்ல, இது சரித்திரத்தையே மாற்றக்கூடியதான ஜபம், இது சியோனை ஸ்திரப்படுத்துகிறத ஜபம், சிறையிருப்பை மாற்றுகிறதான ஜபம்.
நமக்கு தந்த அபிஷேகத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிற அந்த பாதைக்காய் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சோர்ந்து போனாலும் அவர் நமக்கு ஜெயத்தை வைத்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவர் பலவானாக நம்மை கொள்ளை பொருளாக அவருடைய கையில் வைத்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய முதல் ஜெப குறிப்பாக முழு உலகத்தில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த ஊழியமானது மற்ற ஊழியங்களைப் போல் அல்ல. இந்த ஊழியம் ஒரு கயிற்றின் மேல் நடக்கிறது போல ஒரு ஊழியம். இயேசு என்னை அழைக்காமல் இருந்திருப்பார் என்றால் நான் இந்த ஊழியத்திற்கு வந்திருக்கவே மாட்டேன். ஏனென்றால் இந்த ஊழியம் எனக்கு பிடிக்காத ஒன்று. ஆனால் இயேசு அழைத்தார், என்னை இதை பிடிக்க வைத்தார், என்னை கொண்டு வந்தார், ஆகியால் அங்கே இருக்கிறேன். ஆனால் எத்தனையோ பாடுகள் கஷ்டங்கள் இந்த ஊழியத்தில் உண்டு. ஒரு பிசாசு விடமாட்டான். ஒரு ஒரு மாச காலமாக என்னுடைய நாக்கில் ஒரு பிரச்சனை, அதாவது பேசும்போது திடீர்னு நாக்கு ரொம்ப ஸ்டிஃப் ஆகிடும். அப்போ நான் பேசுறதே ஏதோ வாய் குளறி பேசுகிற மாதிரி எனக்கு வரும். அது ஏதோ இயற்கையாக வருது, வந்துட்டு போகும் அப்படின்னு நினச்சி நான் விட்டுட்டேன். ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் டெல்லிக்கு போகும்போது அங்கே ஏதோ ஸ்தோத்திரம் பண்ண ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, அவங்க ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, நான் ஸ்தோத்திரம், அதுக்கு மேலே நாங்கள் பேசினதில்லை. அவங்க வந்து சொன்னாங்க, பிரதர் நான் உங்களை பற்றி ஒரு சொப்பனம் பார்த்தேன், நீங்கள் ஒரு யூத் மீட்டிங் நடத்துகிறீங்க, ஒரு ஆள் வந்து உங்களுடைய நாக்கே வெட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு. ஆனால் அதை வச்சுட்டு நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க, அது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் சொல்லலை. அப்போ தான் அந்த ஸ்டூடெண்ட், இப்படி ஒரு பிரச்சனை ரெண்டு வாரமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவள் பாருங்கள், எத்தனையோ விதத்தில் பிசாசு போராடுவான், கிரியை செய்வான், ஆனால் அதன் மத்தியில் ஊழியம் செய்வேன். சில ஒரு ரெண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பாக ஒரு சின்ன சிஸ்டர் ஒரு சென்டரில் அவங்க ஒரு சோதனை, ஒரு மாம்சத்தின் சோதனை சந்தித்து இனி ஊழியத்தில் இருக்கக்கூடாது, நான் போகணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டான். மனசுல அந்த விழுகு வந்தது. ஆனா ரொம்ப அறிமுகமான இன்னொரு சின்ன சிஸ்டர் இருந்தாங்க. சரி, நான் போறதுக்கு முன்னாடி நான் போன் பண்ணிட்டு அந்த சின்ன சிஸ்டர்கிட்ட நான் சொல்லிட்டு போறேன், போன் பண்ணிட்டு நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன், நீ என்ன சொல்ற? அப்ப அந்த சிஸ்டர் சொன்னாங்க, அவசரப்படாத, நான் ஜெபிச்சுட்டு நாளைக்கு நான் சொல்றேன். அப்போ அந்த சிஸ்டர் நாளைக்கு தான் போறாங்க, டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியாச்சு போறதுக்கு, யோசிச்சு பாரு. அப்போ அந்த அடுத்த நாள் அந்த இன்னொரு சின்ன சிஸ்டர் போன் பண்ணி சொன்னாங்க, இல்லை இந்த சிஸ்டர் ஆன் ஃபோன், கர்த்தர் என்ன சொன்னார்? அந்த போகிற சிஸ்டர் கேட்குறான். அந்த சிஸ்டர் சொன்னாங்க, கர்த்தர் இரக்கம் உள்ளவர் அப்படின்னு சொல்லி பேசினார் அப்படின்னு. அந்த வார்த்தை இவங்க சொன்னோடனே, அப்படின்னா நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருக்க போகிறேன். என்னாச்சு தெரியுமா? சில நாட்கள் பிறகு சில, அதாவது அந்த சிஸ்டர் வந்து அந்த விழுந்து போக போகிற அந்த சிஸ்டரை பார்த்து ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் அப்படின்னு சொன்ன அந்த தேவனுடைய சத்தத்தை சொன்ன பிறகு, ரெண்டு மூன்று நாட்கள் பிறகு இந்த தேவ வசனத்தை சொன்னாங்கல்ல, அந்த சிஸ்டருக்கு ஒரு சொப்பனம். அந்த சொப்பனத்தில் இந்த சிஸ்டர் ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருக்காங்க. யார்? ஊழியத்தை விட்டு போகிற சிஸ்டர் இல்லை, அவங்களுக்கு ஆலோசனை சொன்ன அந்த ஜெபிச்ச சிஸ்டர். அவங்க பஸ்ஸில் போயிட்டு இருக்காங்க. பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு லாரி,
அந்த லாரியில ஒரு கருத்த உருவம், அதாவது மனுஷர்கள் மாதிரி அப்படி கருப்பு பார்க்க முடியாது, அவ்வளவு கருப்பு ஹைட்டான உருவம். அது குதிச்சு குதிச்சு ஆக்ரோஷமா அந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கிற சிஸ்டரை பார்த்துட்டே இருக்கு, அப்படியே பார்த்தே இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் வந்தது, அந்த சிஸ்டர் வந்து பஸ்ல இருந்து இறங்கி அந்த லாரிய கடந்து போறாங்கல்ல, அந்த சிஸ்டரை பார்த்து சீருது அந்த உருவம், சீரிட்டு சொல்லுது, அந்த சிஸ்டருக்கா ஜெபிக்காத ஜெபிக்காதுன்னு எத்தனை முறை உன்னை சொன்னேன் நான், நான் உன்னை விட மாட்டேன் அப்படி சொல்லி அப்படி முழிச்சாங்க பாருங்க. சாரி முழிச்சாங்க, ரெண்டு நாள் ஜுரம் அந்த சிஸ்டருக்கு அந்த சொப்பனத்தை பார்த்த உடனே. யோசித்து பாருங்க. அப்போ அதுடைய அர்த்தம் என்ன, அந்த ஊழியத்தை விட்டு வெளியே போக போகிற அந்த சிஸ்டருக்கு பின்னாடி இந்த லாரியில் இருக்கிற ஆவி தான் போராடிட்டு இருந்தது. அந்த சிஸ்டருக்கு தெரியல, அவங்க பார்க்கறது ஒரு ஆள், ஒரு ஆள் என்ன கூப்பிடுறாங்க வெளியே வா. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பிசாசு இருந்தது, அது சொப்பனத்தில் ஆண்டர் காட்டினார், இந்த சிஸ்டர் கர்த்தர் இரக்கம் உள்ளவர் என்று அந்த தேவ வசனத்தை சொன்ன உடனே அந்த ஆவி போயிடுச்சு, அந்த கட்டு உடஞ்சிச்சு. இன்ன வரைக்கும் அந்த சிஸ்டர் ஊழியத்தில் தான் இருக்கிறாங்க கர்த்தருடைய கிருபையினால. ஆகிய நாம் இப்பொழுது முதல் ஜெப குறிப்பா ஜெபிக்க போகிறது, இந்த பூமியில இருக்கிற அத்தனை ஊழியக்காரர்களை, நம்முடைய சபையில் இருக்கிற ஊழியக்காரர்களை கர்த்தர் பாதுகாக்க, விசேஷமாக இளம் பிராயம் உள்ளவர்கள், அவர்களுக்கு பலவிதமான சோதனைகள் உண்டு, விவாகம் வேண்டாம் என்று புறப்பட்டு வந்தார்கள், ஆனால் பிசாசு விடமாட்டான், ஒவ்வொருவரையும் விழ தள்ளும்படியா சில தந்திரமான ஆவிகள் கிரியை செய்யும், அந்த ஆவிகளை அந்த சகோதரர்கள் அந்த சகோதரிகள் ஜெயித்து உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார் என்று சியோனை பற்றி இன்னான் இன்னான் இதில் பிறந்தான் என்று வசனிக்கப்படும் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி கர்த்தரால் அழைக்கப்பட்ட எல்லா ஊழியக்காரர்களையும் எந்த பிசாசு தொடக்கூடாது, கர்த்தர் அவர்களை பாதுகாக்க வேண்டும், அந்த இரக்கமுள்ள தகப்பன் அவர்களை ஸ்திரப்படுத்த வேண்டும். அதற்காக பாரத்தோடு உத்தரவாதத்தோடு நாம் ஜெபம் பண்ணுவோமாக. ஆண்டவரே இயேசுவே, முழு உலகத்தில் இருக்கிறதான எல்லா ஊழியக்காரரை நீர் பாதுகாக்க வேண்டும். ஆண்டவரே நீர் உன்னதமானவர், நீர் பயங்கரமானவர், நீர் பெரியவர் அப்பா, அவர் அவருக்கு வருகிறதான போராட்டத்தில் நீர் ஜெயத்தை தர வேண்டும். ஆண்டவரே நீ ஸ்திரப்படுத்த வேண்டும். ஆண்டவரே ஒருவரும் சோர்ந்து போக கூடாது, ஒருவரும் வஞ்சிக்கப்படக்கூடாது. ஆண்டவரே பிள்ளைகளை நீர் அதிகாரத்தினால் நிரப்பும். ஆண்டவரே உம்முடைய சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை நீர் தாரும். ஆண்டவரே நீர் அனுப்பும். ஆண்டவரே ஸ்திரப்படுத்தும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கம் பாராட்டும். ஆண்டவரே பரிசுத்தம் தாரும். ஆண்டவரே சுத்திகரியும் நேசரே, சியோனை ஸ்திரப்படுத்துகிறவரே, உன்னதமானவரே, மகிமை உள்ளவரே, மகா பரிசுத்தரே, பலவீனராயங்களை நீர் ஸ்திரப்படுத்தும். ஆண்டவரே ஆங்கிலா ஸ்தோத்திரம் இயேசுவே, முழு உலகத்தில் இருக்கிற ஊழியக்காரர்களை நீர் காப்பாற்ற வேண்டும். ஆண்டவரே ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, ஒருவரும் மயங்கி விழக்கூடாது, ஒருவரும் மாம்சத்தில் விழக்கூடாது. நீர் அவர்களை ஸ்திரப்படுத்தும். ஆண்டவரே நீர் அவர்களை பாதுகாக்க வேண்டும். ஆண்டவரே உன்னதமானவரே, தேங்க்யூ ஜீசஸ், பிரேஸ் ஸ்தோத்ரம் யேசுவே. ஓ ரமா கஷபகரமானாத்ரே, தேங்க்யூ ஜீசஸ், பிரேஸ் ஸ்தோத்ரம் யேசுவே, ஸ்தோத்ரம், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நீ ஸ்திரப்படுத்தும். ஆண்டவரே நிந்திக்கிற வல்லமைகள் நிர்மூலமாகட்டும், பாழாக்குகிற பிசாசின் தலைகள் நசுக்கப்படட்டும், சியோன் தீட்டுப்படுவாளாக என்று வகை தேடுகிற ஜாதிகள் நிர்மூலமாகட்டும், நீர் அவைகளை லட்சையினால் உடுத்துவீராக, பழி வாங்குகிறவரே உன் நீதியின் வலது கரத்தினால் தாங்குவீராக. ஆண்டவரே Thank you Jesus, yes appa, ஸ்திரப்படுத்தும். ஆண்டவரே காப்பாற்றும். ஆண்டவரே Thank you Jesus, praise Jesus, ஸ்தோத்ரம் இயேசுவே. ஓ ரமா ஷபகரமானியா திரங்கசரபானியா, ஸ்தோத்ரம் இயேசுவே, ஸ்தோத்ரம் ஜீசஸ், ஜீசஸ். உன்னதமானவரே உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வவல்லவரின் நிழலில் அவர் செட்டையின் கீழ் அடை கலப்புகவே தம் சிறகுகளால் கூடுவார், அவர் செட்டையின்
நம் சிறகுகளால் கூடுவார். அவர் செத்தையின் கீழ் அடைக்கலம் புக வேண்டும் சிறகுகளால் கூடுவார். அவர் செத்தையின் கீழ் அடைக்கலம் புக வேண்டும் சிறகுகளால் கூடுவார். Thank you, Lord. We thank you, Jesus. சிலரை கர்த்தர் இன்றைக்கு பாதுகாத்திருக்கிறார். இந்த ஜெபமானது அவர்களுக்கு ரட்சிப்பாக, தேவ வார்த்தையாக, தள்ளாடுகிறவருடைய கால்களை பலப்படுத்துகிற பலனாக, புதிய தரிசனமாக, சியோனின் காட்சியாக கர்த்தர் வந்து இறங்கி இருக்கிறார். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக தேசங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறதான அந்த குறிப்பில் நம்முடைய சபையை பற்றி கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. இந்த மேப்பை பார்த்தா இந்தியாவை எடுத்துக்கொண்டால் நமக்கு ஏறக்குறைய ஒரு எண்ணி கரெக்டாக சொல்ல தெரியாது, இன்னும் ஒரு 1000 சபைகள் நமக்கு இருக்கும் இந்தியாவில். ஆனால் அந்த 1000 சபைகள் எப்படி பரவி இருக்கிறது என்று பார்த்தால், நம்ம இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் எத்தனை சென்டர் இருக்கு பாரு. வேலூர் சென்டர் இருக்கு, சேலம் சென்டர் இருக்கு, அடையார் சென்டர் இருக்கு, இரும்புலியூர் சென்டர் இருக்கு, நாசரேத் இருக்கு, நாகர்கோயில் இருக்கு, எத்தனையோ பாளையங்கோட்டை சென்டர், எத்தனையோ சென்டர் இருக்கு. ஏறக்குறைய 15 சென்டர் இருக்கு. கேரளாவுக்கு போனீங்கன்னா அப்படி இருக்கு. ஆனால் கொஞ்சம் அப்படி பெங்களூர் போனா, பெங்களூர்ல எத்தனை சென்டர்? ஒரே ஒரு சென்டர் தான் இருக்கு. ஆந்திராவுக்கு போனா 3 சென்டர் இருக்கு. இன்னும் வடக்கு பகுதிக்கு போன பாம்பேக்கு போனா, பாம்பே மகாராஷ்டிரா ஃபுல்லா சேர்ந்து 1 சென்டர் தான் இருக்கு. டெல்லிக்கு போனா, டெல்லியை சுற்றி 3-4 மாநிலங்கள் சேர்த்து 1 சென்டர். குஜராத் அப்படி, பஞ்சாப் அப்படி, வடகிழக்கு பகுதி அதாவது நாகாலாந்து போனா அப்படி, 3 சென்டர், 4 சென்டர் இல்லையா, 7-8 மாநிலங்கள் சேர்த்து. அப்ப இங்க ஒரு மாநிலத்துல 15 சென்டர், வடக்கிண்டியாவுக்கு போனா 3-4 மாநிலங்கள் சேர்த்து 1 சென்டர். அப்ப என்ன ஆகுது, இந்தியாவில் இன்னும் மேலே போக 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 ஊழியம் குறைந்து கொண்டே இருக்கு, செழிப்பு குறையுது. சென்னையிலலாம் தமிழ்நாட்டில் பார்த்தா நல்ல செழிப்பாக இருக்கு. அது மாத்திரமல்ல, இப்போ நமக்கு இருக்கிற ஆஸ்திரேலியா பாருங்க, இவ்வளோ பெரிய, இந்தியா விட பெருசு. ஆனால் ஆஸ்திரேலியாவில் 5 ஃபைத்தம், 6 ஃபைத்தம் தான் இருக்கு. ஆனால் இந்தியாவில் 1000 ஃபைத்தம் இருக்கு. இது என்ன நியாயம்? ஆண்டர் அப்படியே பண்ணுவார்? இங்கே 1000 ஃபைத்தம், இங்கே 5 ஃபைத்தம்.
ஐரோப்பா கண்டம் பாருங்க, இது முழு கண்டத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் 10% இருக்குமா தெரியல, முழு கண்டம். அதுல எத்தனை நாடுகள், 20-25 நாடுகள்ல 10% இருந்தா அது என்ன அது? அப்போ யோசிப்பாரு, நம்முடைய சபையில இங்க இங்கதான் நிறைய ஃபைத்தம் இருக்கு, போக போக குறைந்து கொண்டே இருக்கிறது. ஆப்பிரிக்கால எடுத்தா கம்மி, அமெரிக்கால தான் நிறைய ஃபைத்தம் இருக்கு, 20-30 ஃபைத்தம் இருக்கு அமெரிக்கா. ஸ்ரீலங்கால கொஞ்சம் ஒரு 50 ஃபைத்தம் இருக்கு. சிபிஎம் சிலான் பெண்டி கஸ்டல் மிஷன், இந்த சிலான்ல மட்டும் ஒரு 50 ஃபைத்தம், இந்தியாவில் ஒரு 1000 ஃபைத்தம், மற்ற எங்கேயுமே ஃபைத்தம் இருக்கு. நல்லா இல்லை அது, அதனால இதெல்லாம் ஜெப குறிப்பு. அதனால நம்ம இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதனால நம்ம எதற்காக ஜெபிக்க போகிறோம் என்றால், எல்லா இடத்துல ஈவனா இருக்கணும். எப்படி சென்னை செழிப்பா இருக்கிறதோ, எப்படி தமிழ்நாடு கேரளா செழிப்பா இருக்கிறதோ, முழு உலகம் செழிப்பாய் மாற வேண்டும். அதற்காக ஜெபிக்கலாமா? ஆகையால் இந்த சத்தியமானது முழு உலகத்திற்கு சென்று வடக்கிந்தியா செழிப்பாக வேண்டும், எல்லா தேசங்கள் செழிப்பாக வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், போன மாற சொன்னேன் தெரியல, சுவிட்சர்லாந்து தேசத்துல எத்தனையோ 70-80 வருஷமாக சபை இருக்கு, ஆனா 30 விசுவாசிகள், 40 விசுவாசிகள், அவ்வளவுதான். ஆனால் அதெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது. ஆகிய நம்முடைய ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் ஊழியக்காரர்களை எழுப்ப வேண்டும். ஊழியங்களுக்கு விரோதமான தடை சட்டங்களை கர்த்தர் மாற்ற வேண்டும். ஆகையால் சென்னை, தமிழ்நாடு, கேரளா எப்படி செழிப்பாக இருக்கிறதோ அதே போல். அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனைக்கு போன புதன்கிழமை கூட ரெண்டு பாய்ஸ் வந்தாங்க. அவங்க நான் பார்த்தது இல்லை புதுசு, நீங்கள் இங்குள்ள விசுவாசிகளா? இல்லை. அப்படின்னா இல்லை, நாங்கள் இன்றைக்கி தான் வந்தோம் புதன்கிழமை முதல் முறையா? ஆமாம், முதல் முறையாக இன்றைக்கி தான் நாங்கள் வந்தோம். நாங்கள் சிஎஸ்ஐ, யார் கூட்டிகிட்டு வந்தது? நாங்களே வந்தோம். யோசி எவ்வளோ ஈஸியாக வந்துடுறாங்க பாரு. ஆனால் அங்கே அப்படி இல்லை. இங்கிலாந்து தேசத்தில் ஒரு வருஷத்தில் ஒரு ஆத்மாக்கள் ஞானசனம் எடுத்தால் மேகசினில் எழுதுவாங்க. ஆண்டவர் ஒரு ஆத்மா கொடுத்தாரு, நமக்கு வாரத்தில் 10 ஆத்மா வருது. அப்போ யோசிப்பார், எவ்வளோ பெரிய ஒரு போராட்டமான இதெல்லாம் ஜெபிக்க வேண்டிய காரியங்கள். நம்முடைய கண்களை மூடுவோம். முழு உலகத்தில் இந்த சுவிசேஷம், இந்த மகிமையின் சுவிசேஷம், இந்த ஆழமான உபதேசங்கள் பரவ வேண்டும். அதற்கேற்ற ஆட்களை கர்த்தர் எழுப்ப வேண்டும். அந்தந்த தேசங்களில் முன்னேற்றம் இல்லாதபடிக்கு, ஏற்கனவே சபைகள் இருக்கிறதான அந்த தேசங்களில் முன்னேற்றம் இல்லாதபடிக்கு தடைகள் இருக்கிறது, அந்த தடைகள் மாற வேண்டும். இப்போ பாருங்க, இங்கிலாந்து தேசத்தில், ஆஸ்திரேலியாவில் இதெல்லாம் ஊழியம் ஆரம்பித்து 25 வருஷம் ஆகுது. ஆனால் முழு ஆஸ்திரேலியாவில் 5 சபை 6 சபை, இங்கிலாந்து தேசத்தில், யூகே, யுனைடெட் கிங்டம் பார்த்தா 6 சபை 7 சபை, இவ்வளோதான் இருக்கு. ஆனால் நேபாள் ஊழியம் 1994 ஆரம்பித்து இப்போ கிட்டத்தட்ட 27 சபை இருக்கு. யோசிப்பார் எவ்வளோ சீக்கிரமாக. அப்போ சில இடங்கள் செழிப்பாக இருக்கு, ஆனால் சில இடங்களில் வளர்ச்சி இல்லை, முன்னேற்றம் இல்லை. ஆகையால் எந்தெந்த தேசங்களில் முன்னேற்றம் இல்லையோ, அந்தந்த தேசங்களில் ஆண்டவர் ஒரு எழுப்புதலின் மழை அனுப்பி அநேக ஆத்துமாக்கள் வந்து சேரவும், அநேக சபைகளை திறக்கவும் கர்த்தர் அதிசயங்களை செய்ய வேண்டும். அதற்காக நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் பொறுப்பெடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஜபங்களை செய்ய முடியாதான ஆண்டவர் இப்பொழுது அபிஷேகத்தை கொடுத்தார். அந்த அபிஷேகத்தின் மூலமா நாம் நிரம்பி ஜெபிப்போமா? ஆண்டவரே, நீர் கிருபையை தர வேண்டும். ஆண்டவரே, எங்கெல்லாம் ஊழியங்கள் முன்னேற்றம் இல்லாமல் காணப்படுகிறதோ அந்தந்த இடங்களில் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை, உம்முடைய பராக்கிரமம் வெளிப்படட்டும். ஆண்டவரே, சீக்கிரமாய், சீக்கிரமாய் ஆண்டவரே, தேசம் செழிப்படைய வேண்டும். ஆண்டவரே, சீக்கிரமா ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும். ஆண்டவரே, மகா பரிசுத்த தெய்வமே, நீர் பொறுப்பெடுக்கவே. ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்கிறவர் ஆண்டவரே. அந்த ஜாதிகள் கர்த்தரால் சந்திக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, நீர் தொட சிந்தித்தால் தடை செய்கிறவன் யார்? ஆண்டவரே, முழு வல்லமையோடு, முழு வல்லமையோடு நீர் இறங்கும். ஆண்டவரே, Thank you Lord, ஸ்தோத்திரம் இயேசுவே, Thank you Jesus, ஸ்தோத்திரம் இயேசுவே. பரிசுத்தரே, நீர் காப்பாற்ற வேண்டும். பரிசுத்தரே, நீர் காப்பாற்ற வேண்டும். ஆண்டவரே, அந்த ஜாதிகள், அந்த தேசங்கள் உமால் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, இருப்பு திரைகள் கிழிக்கப்படட்டும். ஆண்டவரே, அப்பா அப்பா, பரிசுத்தரே, பரிசுத்தரே, நீர் ஆசீர்வதியும். பரிசுத்தரே, Thank you Lord, we thank you Jesus, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது நாமம் உயர்த்தப்படட்டும், உமது நாமம் உயர்த்தப்படட்டும் இயேசுவே, ஜீசுவே.
அப்பா அப்பா நீர் இறங்கும், நீர் இறங்கும் அந்த தேசங்களில், நீர் இறங்க வேண்டும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்கிற சர்வ வல்லமை உள்ளவரே. Thank you Lord, we thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். நிறைவின் தேவன், ரட்சிப்பின் தேவன், நீர் இறங்கும், நீர் ஆசீர்வதித்து நடத்த வேண்டும் ஆண்டவரே. Thank you Lord, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் நடத்தவே பரிசுத்தரே. Thank you Jesus, we praise you. Thank you Lord, we thank you Jesus. நாம் இந்த இதோடு சம்பந்தப்பட்ட ஜெபிக்க வேண்டியதான இனி ஒரு முக்கியமான குறிப்புண்டு. அது என்னவென்றால், இந்தியா செழிப்பா இருக்கிறது, ஆனால் நாம் சர்வதேசிய ஒரு சபை என்று சொல்லுகிறோம். ஆனால் இங்கிலாந்து தேசத்துக்கு போனா அங்க பார்த்தா ஸ்ரீலங்கன்ஸ் இந்தியன்ஸ் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்கிலாந்து தேசத்தை இருக்கிற அங்கு உள்ள வெள்ளக்கார லோக்கல் ஆட்கள் யாருமே கிடையாது. ஒரு அத்தனை 5-6 சபைகளில் பார்த்தா 10 பேர் இருந்தால் ஆச்சரியப்படும், அவ்வளவுதான். மற்றவங்க எல்லாம் நம்ம லோக்கல் ஆட்கள். இங்கிலாந்து, ஜெர்மனிக்கு போனா அப்படிதான், பிரான்ஸுக்கு போனா அப்படிதான். பிரான்ஸ்ல கொஞ்சம் பிரெஞ்சு ஆட்கள் இருக்கிறாங்க, ஆப்பிரிக்காவுக்கு போனா கொஞ்சம் ஆப்பிரிக்கன்ஸ் இருக்கிறாங்க, அமெரிக்காவுக்கு போனா எல்லாம் நம்ம ஆட்கள் தான். ஆனா பேர் தான் அமெரிக்கா, கொஞ்சம் அப்படி அந்த அமெரிக்கன் ஆக்சென்ட்ல பேசுவாங்க. ஆனா எல்லாம் நம்ம ஆட்கள் தான், நம்ம ஊர் ஆட்கள் தான். தமிழ்நாடு, கேரளா, கொஞ்சம் ஸ்ரீலங்கா. அங்க ஒரு சபை ஆரம்பிச்ச காரணம் என்ன? அங்குள்ள ஆட்கள் சத்தியத்தை அறியணும். அப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, ரோட்ல எல்லாம் வெள்ளக்காரன் நடந்துட்டு இருப்பாங்க, எட்டி பார்ப்பாங்க நம்ம சபையில, என்ன ஏசியா சர்ச் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா இப்ப நம்ம சபையிலுக்குள்ள தெலுங்கு பேப்டிஸ்ட் சர்ச், தமிழ் பேப்டிஸ்ட் சர்ச், மலையாளம் சர்ச் அப்படின்னாரு, அது போல இந்தியன் சர்ச் நினைச்சு போயிட்டே இருப்பாங்க. யாரு வருவாங்க? அவங்க வந்து உட்கார்ந்தா கூட சுற்றி பார்த்தல அன்ஈஸியா இருப்பாங்க. என்ன நம்ம ஊருக்காரங்க யாருமே இல்லை, இது வேற சபை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விஷயத்த கண்காணிப்பை கொடுக்காவிட்டால் அவங்க போயிடுவாங்க. உண்மை சொல்ல போனா நம்முடைய இதே சபை அமெரிக்காவில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய ஊழியக்காரங்க வெள்ளைக்காரர்கள் இருந்தாங்க, வெள்ளை ஊழியக்காரர்கள் ஒயிட்ஸ் இருந்தாங்க. அப்போ அமெரிக்காவில் நம்ம சபை ஸ்தாபிச்சு இங்கு உள்ள இந்தியன் சங்கப்ப உட்காந்துட்டு இருந்தா உட்காரட்டும், நல்லது தான். ஆனால் அந்த லோக்கல்ஸை பிடிக்கணும், அதுதானே நமக்கு சவால், அதுதானே நமக்கு ஆசீர்வாதம். நமக்குன்னு அங்கேயும் ஒரு சபை வச்சுட்டு வேற யாரும் உள்ள வராதபடிக்கு நம்ம இருந்த என்ன பிரயோசனம்? அதனால இப்படிப்பட்ட இத்தாலி, ஜெர்மனி, சில வருடங்களுக்கு முன்னாடி ஜெர்மனியில தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்காங்க. யோசிப்பாங்க, வெளிநாட்டில் ஜெர்மனி பாஷை கிடையாது, இங்கிலீஷு தமிழ் ஜெர்மனியில். அப்ப அதெல்லாம் மாறணும், லோக்கல் ஆட்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆகையால் நம்முடைய ஊழியம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்தந்த தேசத்தில் உள்ளவர்கள் கர்த்தரால் சந்திக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். இது மனுஷிகத்தினால் முடியாது, எட்டி பார்த்து போயிட்டே இருப்பாங்க. ஆனால் ஜெபித்தால் கர்த்தர் அதை செய்வார். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே நீர் பொறுப்பெடுக்க வேண்டும், ஆண்டவரே லோக்கல் உள்ள ஜனங்கள் எல்லாம் கர்த்தரால் சந்திக்கப்பட வேண்டும், ஆண்டவரே இங்கிலாந்து தேசத்தில், அமெரிக்காவில், மேற்கத்திய நாடுகளில், ஆண்டவரே கட்டப்பட்ட ஜனங்கள், அந்தகாரத்தில் இருளில் இருக்கிற ஜனங்கள் இயேசுவை காண வேண்டும். தீரா சந்தூர கரமானியா, ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர், மகா பரிசுத்தர். ஆண்டவரே, ஆண்டவரே நீர் கொடும், நீர் சந்தி, நீர் மாற்றம், நீர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் ஆண்டவரே. அந்த திரைகள் கிழிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஜாதிகள் இயேசுவை அறிய வேண்டும் ஆண்டவரே, இயேசுவின் ஞானத்தில் வளர வேண்டும் ஆண்டவரே. அந்தந்த தேசத்தில் உள்ளவர்கள் இயேசுவால் சந்திக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. நீர் அவர்களை தொடும் ஆண்டவரே. Thank you Lord, we thank you Jesus, we praise you. ஸ்தோத்திரம் இயேசுவே, பரிசுத்தரே நடத்தவே. ஓர பாஷபகர மங்கலான மங்கரானினா மாதுரே. Thank you Lord, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 26 தேசங்கள் நீர் சந்தி, நீர் தொடும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற லோக்கல் ஆட்களை நீர் ரட்சிக்க வேண்டும் ஆண்டவரே. Thank you Lord, thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. பரிசுத்தரே காப்பாற்றும் ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் போதுமானவர். உடைய வல்லமை குறைந்து போனதில்லை ஆண்டவரே. Thank you Lord, we praise, we praise. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. பரிசுத்தரே நீர் தொடும், இந்த தேசங்களை தொடும், இந்த சபைகளை தொடும், அந்த ஊழியங்களை தொடும், இந்த வெள்ளைக்காரரை நீர் தொடும், லோக்கல் ஆட்களை தொடும் ஆண்டவரே. Jesus praise, Jesus ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். Thank you Lord, we thank you Lord, we thank you Jesus, we praise you. Stotram, stotram, stotram.
அப்போ அடுத்த கன்வென்ஷன்ல நம்ம சர்வதேச கன்வென்ஷன்ல நிறைய ஃபாரினர்ஸ் வருவாங்க, ஸ்டேஜ்ல சேர்ல உட்காந்துட்டு இருப்பாங்க, டைனிங் ஹால்ல பார்த்தா எல்லாம் பாதி நம்ம ஆட்கள் தான். அப்படி இருக்கக்கூடாது. அந்தந்த தேசத்தை சேர்ந்தவர்கள் நம்முடைய கன்வென்ஷனுக்கு வர வேண்டும், நம்முடைய சபைகளுக்கு வந்து சேர வேண்டும். அவர்கள் மத்தியிலிருந்து அநேகர் இயேசுடைய வருகைக்காய் ஆயத்தப்பட வேண்டும். அதற்காய் ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. இப்போ இயேசு வந்துட்டு போன பிறகு 7 வருஷம் இந்த முழு உலகத்திலுக்கு அத்தனை நாடுகள் யாருடைய கையில் இருப்பாங்க? அந்திகிறிஸ்துடைய கையில் இருப்பார். ஆனா அதற்கு பிறகு 7 வருஷம் முடிஞ்ச பிறகு இயேசு வருவார். குதிரையிலிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அந்த அந்திகிறிஸ்து அழிச்சு அவர் இந்த பூமியில எத்தனை வருஷம் ஆளுகை செய்வாரு? 1000 வருஷம். அந்த இயேசு எங்க இருப்பார்? இந்த பூமியில எருசலேம்ல இருப்பார். எருசலேம் இங்க இருப்பார், இங்கதான் இருப்பார். இங்க இருந்து முழு பூமியை அவர் ஆளுகை செய்வார். நீங்க எங்க இருப்பீங்க? உங்க ஊர் எது? எருசலேம். திருநெல்வேலி, மதுரை, சிவகாசி இதெல்லாம் சொல்லாது, உங்க ஊர் எருசலேம். அப்ப அந்த எருசலேம்ல இருந்து நாம் எல்லாரும் ஆளுகை செய்வோம். அப்ப நாம் எல்லாரும் தலைமை ஸ்தாபனத்தை சேர்ந்தவங்க, ஹெட் குவார்டர்ஸ். நாம் எல்லாம் ஹெட் குவார்டர்ஸ் சேர்ந்தவங்க. அப்போ நாம் இங்கே எருசலேம்ல உட்காந்துட்டு எதுக்கு உட்கார போறோம்? எதுக்கு எருசலேம்? அங்கிருந்து நாம் ஆட்சி கூட்டத்தில் இருக்க போறோம். நாம் தான் எம்எல்ஏ, எம்பி, ஜனாதிபதி, அப்படி ஒரு ஸ்தானத்தில் மினிஸ்டரா இருக்க போறோம். அப்போ ஒரு மினிஸ்டரா இருக்கிறவங்க ஆண்டவர் இயேசுவை சொல்வார், இந்த மவுண்ட் விசுவாசிங்க நீங்கெல்லாம் எகிப்து, சுடான், அல்ஜீரியா, லிபியா இதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். அப்படி ஆண்டவர், அது எங்க இருக்குது, அது எப்படி இருக்கும் ஆண்டவர் அப்படின்னு கேட்டால் வேலைக்கு ஆகாது. அதனால நம்ம என்ன பண்ணோம், இப்போவே நம்ம எல்லாம் பொறுப்பாக மேப் எல்லாம் படிச்சு வைக்கணும். ஒருவேளை கொஞ்சம் மாற்றப்படலாம் மேப் எல்லாம் ஏன்னா நம்மெல்லாம் தரிசனத்தோடு, இது விளையாட்டு இல்லை, நம்மெல்லாம் தரிசனத்தோடு ஜீவிக்கிறோம். நீங்கள் நான் சொல்கிறது போய் நினைக்கிறீங்களா? உண்மையாக ஆண்டவர் உங்களை எகிப்துக்கு மந்திரியாக வைப்பார் நம்பிக்கை இருக்கா? அப்போ இன்னைக்கு நமக்கு ஒரு பாரம் இல்லாட்டா? ஆண்டவர் பாருங்க, நம்ம ஆண்டவரை பார்த்தா இப்போ இது தமிழ்நாட்டின் தெய்வம் மாதிரி இருக்கு. இங்கே தான் ஃபைத்தம் இருக்கு, இங்கே தான் நல்லா ஜபம் நடக்குது, போக போக எல்லாம் வனாந்திரமாக மாறுது. அது ஆண்டவருடைய மனசு இல்லை. அது அவர் முழு உலகத்தின் தெய்வம் அப்படின்னு தான் இருக்கு. சர்வலோகத்திற்கும் ஆண்டவர் இல்லை. எப்படி அந்த வசனம் சகரிய 4 அதிகாரம் கடைசி வசனம் வாசி, அப்பொழுது அவர் இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். அப்ப நம்முடைய ஆண்டவர் தமிழ்நாட்டு ஆண்டவர் இல்ல, சர்வலோகத்துக்கும் ஆண்டவர். அப்ப நாம் அந்த தலைமை ஸ்தாபனத்தை சேர்ந்தவர்கள், இயேசுக்கு கீழே இருக்கிறவங்க. அப்ப நாம் நம்முடைய உள்ளமும் சர்வலோகத்தினுடைய ஆண்டவருடைய உள்ளத்தை போல் இருக்க வேண்டும். அப்படி என்றால் நமக்கும் முழு உலகத்தை பார்க்கலும் பற்றி பாரம் இருக்கணும். சிலரை பார்த்திருக்கிற ஜபம் பண்ண சொன்னா அவன் உட்காந்து தலையாட்டிட்டு இருக்கும், ஆமீன் ஆண்டவரே, சோத்ரா சோத்ரா. அப்ப அந்த ஊழியக்கார் ரவுண்ட்ஸ் போவார், சரி உங்கெல்லாம் உங்க பாயிண்ட் எல்லாம் சொல்லுங்க. அவர் பாயிண்ட் சொல்லும் போது மட்டும் முட்டியில நிப்பாரு, ஏன்னா இது சர்வலோகத்துக்கு ஆண்டவர். அது அவங்க பாரம் மட்டும், அவங்க குடும்பம் பாரம் மட்டும் ரொம்ப முக்கியம். அதுக்கு மட்டும் முட்டியில நிப்பாங்க, ஃபாஸ்டிங்ல இருப்பாங்க. ஆனா அடுத்தால் பிரச்சனை உட்காந்து சோத்ரா சோத்ரா, அது கிடையாது. முழு உலகம் நம்முடைய ஆட்கள் தான். அதான் ஆண்டருடைய பிள்ளைகள். நாம் வந்து புதிய பூமிக்கு போறவங்களா இருந்தா, புதிய வானத்துக்கு போறவங்களா இருந்தா பரவாயில்ல. நாம் எல்லாரும் புதிய எருசலேமை சேர்ந்தவங்க, ஹெட் குவார்டர் சேர்ந்தவங்க. முழு உலகம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரஷ்யா அப்படின்னு சொன்னா அது எங்க இருக்குன்னு மனசுல படம் வரைஞ்சிருக்கணும். அப்போ இப்ப பாருங்க, இந்தியாவிலிருந்து இஸ்ரேல் தேசத்துக்கு போகணும்னா எப்படி போகணும், ரூட் எப்படி? இந்தியாவிலிருந்து இங்கே இது என்னது, இது எந்த ஊரு? படிக்காம சொல்லணும், கண்ணு தெரிய மாட்டேன்னு சொல்லக்கூடாது. பாகிஸ்தான். அதுக்கப்புறம் இது என்னது? ஆப்கானிஸ்தான். இது என்னது? ஈரான். அதுக்கப்புறம் ஈராக். அதுக்கப்புறம் யோர்தான் சொல்லி ஒரு நாடு இருக்கு, யோர்தான். அதுக்கப்புறம் இஸ்ரேல். அந்த ரூட் எல்லாம் தெரிஞ்சிடணும். இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான், அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான், அப்புறம் ஈரான், அப்புறம் ஈராக், அப்புறம் யோர்தான், அப்புறம் இஸ்ரேல். இதெல்லாம் மனப்பாடமா தெரிஞ்சு கொஞ்சம் நாட்கள் போடு. ரஃபா சைனானா இங்க இருக்கு,
இஸ்ரேல்னா இங்க இருக்கு, லேபானோன்னா இங்க இருக்கு, எகிப்துனா அப்படின்னு நம்ம சொல்ல தெரியும். அதனால இந்த அடுத்த வாரத்துல ஒரு பெரிய படம், பெரிய மேப் போடுறோம். ஆனா நீங்க எல்லாம் அதை பார்த்து உத்தரவாதத்தோடு படிச்சு நான் சீக்கிரமா ஒரு மினிஸ்டர் ஆக போறேன், 1000 வருஷம் அரசாட்சியில் 1000 வருஷம் உங்களை வந்து 5 வருஷத்துக்கு பிறகு போட்டி போடுறது கூட ஆள் இருக்காது, எதிர்கட்சின்னு இருக்காது, 1000 வருஷம் நம்ம கையில தான். இயேசு எழுத்தின் பிரகாரமா இஸ்ரேல் இருக்க போறார். நமக்கு சில நாடுகள் சில மாநிலங்கள் கொடுக்கப்படுது. அதனால முழு சர்வலோகத்திற்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆகிய நாம் சர்வலோகத்தை பற்றி பாரம் உள்ளவர்களாக உத்தரவாதம் உள்ளவர்களாக மாறி இந்த முழு உலகத்திற்கு நாடுகளுக்காக இந்த இப்படிப்பட்ட ஜபங்களில் கலந்து கொண்டு ஜபிக்க கர்த்தர் பாரத்தை தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. நாம் இப்பொழுது கொஞ்சம் பேர் ஒரு 70-80 பேர் இருக்கிறோம். ஆனா இது போதாது. இந்த சபையில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த ராத்திரி ஜபத்திற்கு வந்து மற்றவர்களை தாங்க வேண்டும். அதாவது நம்முடைய பிரச்சனை மாறுவதற்கு ஒரு ரகசியம் இருக்கு. பைபிளே ஆண்டவரே சொன்னார், யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபித்த போது அவருடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றினார். அந்த அர்த்தம் என்ன? ஒரு கிறிஸ்தவன் தனக்காகவே செல்ஃபிஷாக ஒரு சுயநலவாதியாக ஜெபிக்காம அந்த எனக்கு பிரச்சனைகள் இருக்கும்போது ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதியும் இவர்களுக்கு விடுதலை தார் ஜெபிக்கும் போது கேட்காமலேயே ஜெபிக்காமலே நம்முடைய பிரச்சனைகளை ஆண்டவர் பார்த்து கொள்வார். இந்த ரகசியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் ஏன் காரியம் நடக்கணும்னு சொல்லி மற்றவர்களுக்காக ஜெபிக்குது, அதுவும் சுயநலம் தான். நம்மே நினைக்க கூடாது, நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறேன், மற்றவர்கள் நன்றா இருக்க வேண்டும். அதான் இயேசுவின் சிந்தை. ஆகையால் தான் அவர் பரலோகத்தில் தான் சொகுசை பார்க்காமல் அவர் பிதாவின் மடியை விட்டு இந்த பூமியில் அவர் வந்தார். யோசிச்சு பாருங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு 3 அடிக்கு 3 அடி ஒரு ரூமுக்குள்ள 30 வருஷம் இருந்தா எப்படி இருக்கும்? 30 வருஷம் அந்த ரூமை விட்டு போக கூடாது. 3 அடிக்கு 3 அடி ஒரு ரூம் ஜெயில் எப்படி இருக்கும்? வெளி உலகத்தை பார்க்க முடியாது. இயேசு என்கிற நபர் எல்லையை கடந்தவர், லிமிட்லெஸ், இன்ஃபினிட், முடிவில்லாத தேவன், ஆவி உலகத்தில் இருந்தவர், சர்வ வியாபி. அந்த சர்வ வியாபி தன்னை சுருக்கி ஒரு உடம்புக்குள்ள வந்துட்டார். எப்படி இருக்கும் பார். அதான் அந்த 3 அடிக்கு 3 அடி சொன்னலாம். அதை விட கம்மியான ஒரு சரீரத்துக்குள்ள ஜெயில் மாதிரி பூட்டப்பட்டார். அந்த சரீரத்துக்குள்ளதான் அவர் அசையணும். எப்படி இருந்திருக்கவர்? ஆனால் நம் நிமித்தம் அதை அவர் ஏற்றுக்கொண்டார். அப்ப அப்படி இருக்கும்போது நாமும் இந்த நாட்களில் அவரோடு ஒத்துழைத்து அவருடைய பாரங்களை சுமந்து மற்றவர்களை பற்றி கரிசனை உள்ளவர்களாக கர்த்தர் நம்மை மாற்ற வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரா 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 இயேசுவே ஸ்தோத்ரா ஸ்தோத்ரம் இயேசுவே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் இயேசுவே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் இயேசுவே ஸ்தோத்ரம். Thank you Lord, we thank you Jesus, we praise. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு இந்தியாவில் ஒரு கஷ்டமான காலம். வெளிரங்கமாக கூட்டங்களை நடத்த முடியாதபடிக்கு பல தடைகள் ஏற்படுத்தப்படுகிற காலம். தாம்பரம் கன்வென்ஷன் எப்படி தடையாக இருந்தது என்று உங்களுக்கு தெரியும். போன வாரம் நடந்ததான் ஆர்னியில் இப்போ நடந்துட்டுருக்கு கன்வென்ஷன். அதில் ஸ்கூலில் நடத்தணும்னு நினச்சாங்க, அனுமதி கிடைத்தது. திடீர்னு பார்த்தா கட்சிக்காரர்கள் வந்து நடத்தக்கூடாதுன்னு சொல்லி தடைகளை ஏற்படுத்தி அந்த பந்தல் ஷெட் எல்லாம் பிரித்து ஃபெய்த்தோமில் தான் நடத்த வேண்டியதாச்சு. இப்போ ஃபெய்த்தோமில் தான் நடக்கும். அப்போ இப்படி எத்தனையோ இடங்களில் கன்வென்ஷன்களுக்கு. இப்போ போன மாதம் செப்டம்பர் முதல் வாரத்தில் பாஸ்டர்மாருடைய மீட்டிங் நடந்தது. அப்பொழுது நம்முடைய 3வது தலைமை பாஸ்டர் பாஸ்டர் ஜெயம் அவர்கள் சென்ட்ரல் பாஸ்டர்ஸ் கிட்ட உங்களுடைய சர்ச்சில் உங்களுடைய சபைகள் இருக்கிற கஷ்டங்கள் பாரங்களை சொல்லுங்கள் ஜெபிக்கலாம்னு சொன்ன போது 7 பாஸ்டர்மார் எழும்பி 7 பேரும் ஆர்எஸ்எஸ் பிரச்சனை பிஜேபி பிரச்சனை தான் சொன்னாங்க. யோசித்து பாரு. அப்போ நாம் வந்து ஒரு ஓரத்தில் இருக்கிறதுனால நமக்கு அவ்வளோ தெரியல. ஆனால் நாடு முழுவதும் பல பிரச்சனைகளின் வழியாக போய்கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த வல்லமைகளை கட்டுவோம் என்று சொல்வதற்கு முன்பாக நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். நம் மத்தியில் ஒரு சுத்திகரிப்பு உண்டாக வேண்டும். ஏன் இதை ஆண்டவர் அனுமதித்தார்?
செழிப்பான காலத்தில் சுவிசேஷத்தை சொல்லாதபடினால், செழிப்பான காலத்தில் தூங்கினபடினால் இப்படி ஒரு உபத்திரவம் வந்திருக்கிறதா? அதை முதலாவது சரிப்படுத்துவோம், நம்முடைய கண்களை மூடுவோமாக. நாங்கள் இப்படிப்பட்டதான கஷ்டமான நாட்களில் கிறிஸ்துவ உலகம் ஒன்றாய் சேர வேண்டும், கிறிஸ்துவ உலகம் விழிப்படைய வேண்டும், ஜெபத்தில் கூட வேண்டும், சுத்திகரிப்பு உண்டாக வேண்டும், நம்முடைய தூக்க மயக்கத்தையும் அசதிகளையும் கர்த்தர் மன்னிக்க வேண்டும், நம் அந்நிய தேவர்களை பின்பற்றினதை ஆண்டவர் மன்னிக்க வேண்டும். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்படுத்தப்பட்ட போது அவர்கள் பாகாலை விட்டு ஆண்டவரை கூப்பிட்டார்களோ, அதுபோல கிறிஸ்தவ உலகத்தில் இருக்க எல்லா பின்மாற்றங்களை கர்த்தர் மன்னித்து மறுபடியும் ஒரு சுத்திகரிப்பை கர்த்தர் கட்டளையிட வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் பொறுப்பெடுக்க வேண்டும். இயேசுவே, கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிற எல்லா பின்மாற்ற நிலையை நீர் மாற்ற வேண்டும். ஆண்டவரே, பரிசுத்த தெய்வமே, நாங்கள் உம்மை விட்டு தூரமாய் போனதை நீர் மன்னிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் எங்களை எழுப்ப முயற்சி செய்யும் பொழுது நாங்கள் தூங்கினதை நீர் மன்னிக்க வேண்டும். ஆண்டவரே, இயேசப்பா, ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை நடத்தட்டும். ஆண்டவரே, நாங்கள் மறுபடியும் விழிப்படைந்து இயேசுவே, இயேசுப்பா, நீ சொல்வதை செய்ய நாங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் சுத்திகரிப்படைய வேண்டும். ஆண்டவரே, பரிசுத்த தேவனே, நீர் எங்களை நடத்த வேண்டும். கிருபையே, நீர் பெருக பண்ணும். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்தை கேளு, ஏழைகளுடைய ஜெபத்தை கேளு. ஆண்டவரே, thank you lord, we thank you jesus. இந்த உபத்திரவங்கள் மத்தியில் உம்மை அதிகமாய் தேட நீர் கிருபையை தர வேண்டும். ஆண்டவரே, இயேசுவே, இயேசுவே, thank you lord, ஸ்தோத்திரம் இயேசுவே. அப்பா, நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம், உம்முடைய கிருபை தேசத்தில் வெளிப்படட்டும். ஆண்டவரே, கவிழ்த்து போடுவோம் என்று சொன்னவருடைய கரம் இந்தியா பக்கமாய் நீட்டப்படட்டும். ஆண்டவரே, இயேசுவே, நீர் கிருபையாய் இறங்கும். ஆண்டவரே, உம்முடைய நாமம் இந்த தேசத்தில் மறுபடியும் உயர்த்தப்படட்டும். Thank you lord, we thank you jesus, we praise you. ஸ்தோத்திரம் இயேசு. ஆண்டவரே, நீர் பொறுப்பெடுக்க வேண்டும். நேசரே, நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். Thank you jesus, we praise you. போன மாசம் அலிகார் என்ற ஒரு பட்டணத்தில், உத்தரப்பிரதேசில், ஒரு செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை இந்து கோவிலாக மாற்றப்பட்டது. சிலுவை உடைத்து அந்த கோவிலுக்குள்ள சிவனுடைய சிலையை வைத்தார்கள். 70 கிறிஸ்தவர்கள் இந்துக்களாய் மாற்றப்பட்டார்கள். அது நெட்ல, இன்டர்நெட்ல வந்தது, லோக்கல் பேப்பர்ஸ்ல வந்தது. இதெல்லாம் இங்கேயோ ஓரத்தில் நடக்குதுன்னு சொல்லி நமக்கு ஒன்றும் நடக்கலன்னு யோசிக்க கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வல்லமைகள் எழும்ப முயற்சி செய்கிறது. நாம் நம்மை சுத்திகரித்தார், ஆண்டவர் எழும்புவார், சத்துருக்கள் சிதறண்டு போகார். நாம் கத்தி எடுக்கிற ஜனங்கள் அல்ல. ஒரு பாஸ்டர் இப்படி சொன்னார், கிறிஸ்தவர்களை வெறுப்பேத்தாதே, அவங்களை நீங்க கஷ்டப்படுத்தினா முட்டி போட்டுருவாங்க. முட்டி போடுறதுதான் உலகத்துல வேர்ஸ்ட் பொசிஷன். முட்டி போட்டா மற்றவங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொன்னார். அது போல நாம் முழங்கால் படிட்டு நம்மை தாழ்த்தினால் போதும். நம்ம யாரையும் அடிக்க போகவோ, நம்ம வன்முறையில் ஈடுபடவோ தேவையில்லை. ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆகையால் இப்படிப்பட்டதான தடை சட்டங்கள் மாற்றப்பட வேண்டும். இப்படிப்பட்ட மனுஷர்கள் சத்தியத்துக்கு விரோதம். உங்களுடைய கன்வென்ஷனுக்கும் சிபிஎம் சபைக்கு விரோதம் அல்ல, வேதத்திற்கும் சத்தியத்திற்கும் விரோதமாக எழும்புகிறதான ஜாதிகள் நிர்மூலமாக்கப்பட வேண்டும். கவிழ்ப்பேன், கவிழ்ப்பேன், கவிழ்ப்பேன் என்று சொன்னவர் இந்தியாவில் எழும்ப வேண்டும். அவர் கவிழ்த்துப்பட வேண்டும். அவருடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். ஜெய கொடி பறக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். நாம் செய்கிறதான ஒரு சிறிய ஜெபம் கூட தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கிற ஜெபம் தரையில் விழாது. இப்பொழுது ஜெபித்திருக்கிறோமே, இந்த ஜெபம் பரலோகத்தில் ஆண்டவர் ரெஜிஸ்டரில் எழுதி இருக்கிறார். உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அத்தனை வார்த்தைகள், நீங்க என்ன ஜெபிச்சீங்க நான் திருப்பி கேட்ட உங்களாலே சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுவார்,
உங்களுடைய ஜெபம் எல்லாவற்றையும் அவர் எழுதி வைத்திருக்கிறார். குறித்த காலத்தில் பதில் இறங்கும். அதற்காய் ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. Thank you Lord, we thank you Jesus, we praise you. நான் உணர்கிறதான ஒரு காரியம், இப்படி ராத்திரி ஜெபம் ரொம்ப ஈஸியா இருக்கு, ஃப்ரீயா இருக்கு, ஜெபிக்கிறதுக்கு தடை இல்லை. ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில வசனத்தை பேச சில தடைகள் உண்டு. அது நீங்க பார்த்தா தெரியாது, அது பிரசங்கம் பண்ணுகிறவர்களுக்கு தான் தெரியும். ஆகையால் கர்த்தர் எல்லா தடைகளை மாற்றி கர்த்தருடைய வார்த்தை ஃப்ரீயா இறங்கணும். தாம்பரம் கன்வென்ஷன்ல இந்த குறிப்பை நாங்க முக்கியப்படுத்தி ஜெபிச்சோம். என்னன்னா, அந்த மேடையில போய் நிக்கிற பாஸ்டர் அவருடைய வார்த்தை பேசும்போது பரலோகத்தின் ஃப்ளோ கிடைக்கணும். தடையே வரக்கூடாது. மனசுல வார்த்தை வந்துட்டே இருக்கணும், அவர் பேசிட்டே இருக்கணும், தடையே இருக்கக்கூடாது. அந்த அந்த மேடையில நிக்கிற அந்த மண்டலமே வித்தியாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க நிறைய ஜபிச்சோம். அதே மாதிரி இரண்டாவது நாள் பிரசங்கம் பண்ண பாஸ்டர் அவர்கிட்ட நாங்க ஒண்ணுமே சொல்ல, அவர் சொன்னா தெரியுமா, ஃப்ரீயா இருந்தது, ஒரு தடை சின்ன தடை கூட இல்லை, வார்த்தை ஃப்ரீயா வந்தது அப்படின்னு சொல்லி அவரே சொன்னார். அந்த வசன வார்த்தை கேட்டவர்கள் சொன்ன, அந்த பாஸ்டர் அப்படி பேசினது நாங்க கேட்டது இல்லை, அது அர்த்தம். ஆனா நன்றா ஜெபிச்சார், ஜெபிச்சா ஆண்டவர் அந்த மண்டலத்தை மாற்றுவார். ஆகையால் மவுண்ட் சபையில் இருக்கிறதான இந்த பிரசங்க பீடத்தை கர்த்தர் சுத்திகரித்து எல்லா தடைகளை மாற்றி கர்த்தருடைய வார்த்தை தடையில்லாமல் வந்த ஜனங்களுக்கு சேர வேண்டும். அதற்காக 100 ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் பொறுப்பெடுக்க வேண்டும், கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும், கர்த்தர் நடத்த வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இண்டிபெண்டன்ட் பாஸ்டர்ஸ் மத்தியில நடக்கிற ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். அதாவது அந்த கூட்டத்தில் உட்காரெல்லாம் பாஸ்டர்ஸ், 80 பாஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. அதில் என்னை பேச சொன்னாங்க. அப்போ எனக்கு பாஸ்டர்மார் மத்தியில் என்ன பேசுறது, எல்லாம் வேதத்தை அறிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சில காரியங்கள் அந்த தலைப்பே சொன்னாங்க. 11வது மணி நேரம் அதான் தலைப்பு அவங்க சொன்னாங்க. அப்போ அதன் அடிப்படையில் பைபிளில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது, உலகத்தில் என்ன நடந்துட்டுருக்கு, இதெல்லாம் சில காரியங்களை சொல்லும்போது ஒரு பாஸ்டர் கூட்டம் முடிஞ்சு வந்து சொல்கிறார், பிரதர் இதெல்லாம் நாங்கள் கேட்டு எவ்வளோ நாள் ஆகுது, இப்படி ஒரு பிரசங்கத்தை கேட்டு எல்லாமே கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் விடுவிப்பார், கர்த்தர் சுகம் தருவார், கர்த்தர் பணம் தருவார், இப்படி தான் எல்லாம் பிரசங்கம் ஓடிட்டுருக்கு, இந்த மாதிரி ஒரு செய்தி கேட்டு எவ்வளோ நாள் ஆகுது. அப்போ யோசிச்சுப்பார், பாஸ்டரே அப்படி சொல்கிறாருன்னு அப்போ விசுவாசிகளுக்கு என்ன சொல்கிறது.
அப்போ எத்தனையோ கிறிஸ்தவர்கள் பட்டினியா இருக்கிறார்கள், ஆனால் கர்த்தர் அவர்களை போஷிக்கும்படியாக அவர்களை கொண்டு வர வேண்டும். சகல சத்தியத்திற்குள் நடத்துகிற ஆவியானவர் தாகமா இருக்கிற கிறிஸ்தவர்களை கொண்டு வர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்ர ஜோத்ர 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 ஸ்தோத்ர ஜோத்ர 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 ஸ்தோத்ரம் யேசுவே, ஸ்தோத்ரம் யேசுவே, ப்ரைஸ் தி லார்ட். கொண்டு வாரும், தொடும் தொடும் தொடும், கொண்டு வாரும் யேசுவே. தேங்க்யூ லார்ட், வி தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்ரம் யேசுவே, 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 ஸ்தோத்ரம் யேசுவே. Thank you, Lord. Thank you, Jesus. We praise, we praise, we praise you. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. இப்படி நம்ம ராத்திரி விழித்திருக்கிறதுனால நம்முடைய குடும்பத்தில் நம்மை தாக்குகிறதான வல்லமைகளை சந்திக்கக்கூடிய பலன் இருக்கும். நமக்கே தெரியாது, ஆனால் நமக்குள்ள உள்ளான மனுஷன் பலன் அடைவான். விசாசை எதிர்க்கவும் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவான். நமக்கு அழிவும் வருவதாவது எதுவும் திருடும் போகாது, நித்திய ஜீவனில் வளர்ந்து அவனை எதிர்த்து நிற்போம். ஆகையால் இப்படி இதெல்லாம் அரிதான சிலாக்கியங்கள். இந்த காலங்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ள எல்லா விசுவாசிகளுக்கும் கர்த்தர் வெளிப்பாடை தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஜோத்ர 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 ஸ்தோத்ர 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 ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இரவில் தொடர்ந்து ஜெபிக்கிற குரூப்ஸை கர்த்தர் ஏற்படுத்த வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ர 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 ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். அதாவது பாய் விரிக்கிறது, காம்பவுண்டு பெருக்கிறது, பிஏ சிஸ்டம் செட் பண்ணுறது, இதெல்லாம் வேலை அல்ல, ஊழியம். இதற்கு ஒரு அபிஷேகம் வேண்டும், இதற்கு ஒரு சுத்திகரிப்பு வேண்டும். அப்பொழுது பாயில் உட்காருகிறவர்கள் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கும். மைக்கில் எழும்பி சாட்சி சொல்லுகிறவர்கள் கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்துவார்கள். ஆகையால் காலையில் ஊழியம் செய்ய போகிற எல்லாரையும் கர்த்தர் சுத்திகரிக்க வேண்டும், அபிஷேகம் பண்ண வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். அதுபோல சண்டே சாலி சர்வீஸ் நடக்கும்போது வாத்திய கருவிகளை வாசிக்கிறவர்கள், மொழிபெயர்ப்பாளர்கள், வேதத்தை வாசிக்கிறவர்கள், ஜெபிக்க போகிறவர்கள், வரங்கள் கிரியை செய்கிறவர்கள், இவர்கள் எல்லாரையும் கர்த்தர் சுத்திகரிக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 தீனமங்க சங்கரமானியான மந்துரம் ஸ்தோத்ரம் யேசுவே ஸ்தோத்ரம் யேசுவே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். சண்டே ஸ்கூல் ஊழியம் மற்றும் மற்ற ஊழியங்களை செய்ய போகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும், சுத்திகரிக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் யேசுவே ஸ்தோத்ரம் யேசுவே ஸ்தோத்ரம் யேசுவே ஸ்தோத்ரம் யேசுவே ஸ்தோத்ரம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார், அந்த சிந்தை எல்லாரிலும் காணப்பட வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம்.
அன்பின் தேவனே, நான் விடைக்கா நன்றியோடு துதிக்கிறோம். இந்த இரவு ஆசிரிக்கப்பட்ட ஒரு இரவா எங்களை காணப்பட்ட கிருபை தந்தீரதுக்காக சூத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே சுவாமி, நீர் எங்களுடைய அப்பா பலவிதமான காரியங்களுக்காக ஜெபிக்க முடியாத ஒரு விண்ணப்பத்தின் ஆவி தந்தீரே, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் நம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே சுவாமி விண்ணப்பித்து முழங்கால் படியிட்டு ஸ்தோத்தரித்து ஜெபித்த எல்லாவற்றையும் ஆண்டவரே பரலோகம் ஆம் என்று பதில் சொன்னபடினா சூத்திரம் ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து எல்லா பதிலையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள கத்த கிருபை தந்தபடினா சூத்திரம். முழு உலகத்துக்காகவும் ஆண்டவரே நீ சர்வ ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே அதிகாரம் உள்ள தேவனா இருக்கிற அப்படின்னா ஆண்டவரே சுவாமி முழு உலகத்திலே ஆண்டவரே சுவாமி ஒரு பெரிதான ஆண்டவரே ஒரு எழுப்புதலை கட்டிட முடியாகவும் முழு உலகத்திலேயே ஆண்டவரே சுவிசேஷம் அறிவிக்க முடியாகவும் நாங்கள் ஜெபித்தோம். ஆண்டவரே இனி எத்தனையோ நாடுகள் அறிவிக்கப்படாத இந்த ஆண்டவரே சுவிசேஷமே அறிவிக்கப்படாத தேசம் ஆண்டவரே உண்டு சுவாமி. ஆண்டவரே இப்படிப்பட்டதான ஆழமான சத்தியங்கள் அறிவிக்கப்படும்படியாக ஆங்காங்கு சபைகள் எழும்ப கத்தர் உதவி செய்யும்படியாய் வேண்டிக்கிறோம். இந்தியாவுடைய ரட்சிப்பை நாங்கள் ஆண்டவரே சுவாமி ரட்சிப்புக்காக ஜெபித்தோமே ஆண்டவரே, இந்த இந்தியாவில் இவ்வளோ பெரிதான ஆண்டவரே ஆசீர்வாதத்தை தந்திரு. ஆனாலும் தேவமே இன்னும் எத்தனையோ ஆண்டவரே சபையார்கள் ஆண்டவரே பக்தி இல்லாதபடி ஆண்டவரே சுவாமி அப்பா ஜீவிக்கிறவர்களை நீ அறிவீர். அவர்கள் எல்லாம் ஆண்டவரே சுவாமி இந்த ஆழமான சத்தியத்துக்குள்ளே கொண்டு வர முடியா இம்படித்து வேண்டிக்கிறோம் சுவாமி. இம்மட்டுமாக நாங்கள் ஜெபிக்க எல்லா அந்தரை கொடுத்த கிருவைகளுக்காக சூத்திரம், எங்களை பலப்படுத்தின அப்படின்னா சூத்திரம், எங்களுடைய தோல்விகளாக எங்களை ஜெயமாக்கி தந்தபடின்னா சூத்திரம். ஆண்டவரே எங்களை சோர்வுகளை நீக்கி போட்டி, களைப்புகளை நீக்கி போட்டி ஆண்டவரே இன்னொரு உற்சாகம் உள்ள ஆவியோடு கூட இரவலாம் ஜெபிக்க எங்களை கிருபதர்மடியாய் வேண்டிக்கிறோம். எல்லா சத்துரு வல்லமைகளும் அடிக்கப்பட்டு நாளை ஆராதனை மிகவும் ஆசீர்வாதமா மகிமையாய் அநேக புதிய ஆத்மாக்களை கொண்டு வரும்படியாய் வேண்டிக்கிறோம். பின்மாற்றக்காரங்களை கொண்டு வரும்படியாய் வேண்டிக்கிறோம். அங்காங்க இருக்கிறான பக்தியுள்ள ஜனங்களை கொண்டு வரும்படியாய் வேண்டிக்கிறோம் சுவாமி. துருதேசத்தின் வல்லமைகள் அடிக்கப்பட்டு அந்த ஜனங்களை கொண்டு வரும்படியாய் வேண்டிக்கிறோம். இவ்வாறு நாளைக்கு ஒரு பெரிய ரட்சிப்பின் சுவிசேஷம், விடுதலையின் சுவிசேஷம், மகிமையின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ஜனங்கள் ஆண்டவரே சமாதானத்தை இழைப்பார்களையும் பெற்றுக்கொண்டு ஆத்மாவில் திருப்தியோடு கூட கடந்து போக கத்தர் உதவி செய்யும்படியாக வேண்டிக்கிறோம். தாழ்த்தியுடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் இந்த இரவு. ஆண்டவரே சுவாமி அப்பா தேவ சமூகத்தில் காத்திருக்கிறான் எல்லா பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்தந்த சபை நிலவரத்துக்கு ஏற்றபடி கத்தர் வார்த்தைகளை கொடுத்தவர்களை பலப்படுத்த முடியாக வேண்டிக்கிறோம். இயேசு நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.